கண்டிப்பாக மக்கள் தெளிவாக இருக்காங்க. திமுக அரசு இருக்கக்கூடாது, எடப்பாடி அரசு வர வேண்டும் என்று மக்கள் தெளிவாக இருக்கிறது. அது கண்டிப்பாக நடக்கும். அதிமுகவை கண்டு எடப்பாடியார் கண்டு பயந்து அத்தனை அமைச்சர்களும் இரவு பகலாக மட்டுமல்ல இந்த பட்டியலை வச்சு அடைச்சு அதுக்கு பின்னால் என்னென்னமோ பண்ணி பணத்தையும் தங்க காயின்களையும் கொடுத்து தேர்தல் நடக்கின்ற காலை முதல் தேர்தல் நடக்கின்ற நாள் மாலை வரை அந்த விதிமீறல்கள் நடந்தது. தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. தேர்தல் ஆணையம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. இவ்வளவு விதிமீறல்களை செய்தும் கூட கிட்டத்தட்ட 44,000 வாக்குகள் மக்கள் நம்பிக்கையின் மேல், எடப்பாடியார் அவருடைய நம்பிக்கையின் மேல் கண்டிப்பாக அவர்தான் நம்மளை காப்பாற்றுவார் என்று 44,000 வாக்குகள் அளித்துள்ளார்கள். ஆகவே பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆர்கே நகரெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக டெபாசிட்டே போச்சு. இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே போல் பெண்ணகர தேர்தல் வந்தது 2009. அப்போ நம்முடைய அப்போ திமுக இதே மாதிரி பல வேலைகளை தகாத வேலைகள்லாம் செய்து வெட்டி விட்டார்கள். அப்போ அதிமுகவோட 3வது இடத்துக்கு வந்து அன்றைக்கி டெபாசிட் கூட தக்க வைக்க முடியல. அதுக்கு முன்னாடி 2011 புரைத்துறை அம்மா அவர்கள் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார்கள். இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவுக்கு திமுக பயந்து போய் தான் அத்தனை பேர் களத்தில் இறங்கி விதிமீறல்களை செய்தார்கள். கண்டிப்பாக பொதுத்தேர்தல் அப்படியே நடக்க முடியாது. மாண்புமிகு ஊராட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புனித பிறந்தநாள் முன்னிட்டு நம்முடைய கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக 10th+2 மாணவ மாணவிகளுக்கு வினா வங்கி புத்தகம் வழங்கி வருகிறோம். இந்த வருடமும் அம்மாவுடைய 75வது பிறந்தநாளை முன்னிட்டு வினா வங்கி புத்தகம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து குறைந்தது அம்மாவுடைய பிறந்தநாளிலே இந்த புத்தகம் வழங்கி இந்த புத்தகத்தின் மூலமாக மாணவ மாணவிகள் அதிகமான மதிப்பெண் பெற்று வருகிறார்கள். அதே போல் அம்மாவுடைய பிறந்தநாளிலே இன்றைக்கு அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த அற்புதமான தலைவராக அந்த எடப்பாடியார் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. கண்டிப்பாக வருங்காலத்தில் அதிகமான திட்டங்கள் குறைந்த தலைவி அம்மா அவர்கள் எப்படி தந்தார்களோ காலணியிலிருந்து மடிக்கணி வரை மாணவ சமுதாயத்துக்காக யாரும் செய்யாத திட்டங்களும் வந்தார்கள். அந்த திட்டங்களை தொடர்ந்து அந்த எடப்பாடியார் தந்தார்கள். வருங்காலத்திலே மீண்டும் முதலமைச்சராக அந்த எடப்பாடியார்கள் வந்து அம்மா அரசு அமைந்து மீண்டும் இந்த திட்டங்களெல்லாம் தொடரும். ஏனென்றால் திமுக அரசு பல திட்டங்களை அம்மா தந்த திட்டங்களையும் நிறுத்தியிருக்கிறது. அந்த திட்டங்கள்லாம் மீண்டும் தொடர அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். கண்டிப்பாக திட்டங்கள் தொடரும் என்று நான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தான் முதல் முறையாக முதல்வா களத்தில் வேகமாக இறங்கியிருக்கு. எந்த மாதிரியான களத்திட்டங்கள் போட்டுக்கிறீங்க? ஈரோடு கிழக்கு மன்ற சட்டமன்ற தேர்தல் வந்து இதற்கு ஏதாவது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு அதிமுகவை கண்டு எடப்பாடியார் கண்டு பயந்து அத்தனை அமைச்சர்களும் இரவு பகலாக மட்டுமல்ல இந்த பட்டியலை வச்சு அடைச்சு அதுக்கு பின்னால் என்னென்னமோ பண்ணி பணத்தையும் தங்க காயின்களையும் கொடுத்து தேர்தல் நடக்கின்ற காலை முதல் தேர்தல் நடக்கின்ற நாள் மாலை வரை அந்த விதிமீறல்கள் நடந்தது. தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. தேர்தல் ஆணையம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. இவ்வளவு விதிமீறல்களை செய்தும் கூட கிட்டத்தட்ட 44,000 வாக்குகள் மக்கள் நம்பிக்கையின் மேல், எடப்பாடியார் அவருடைய நம்பிக்கையின் மேல் கண்டிப்பாக அவர்தான் நம்மளை காப்பாற்றுவார் என்று 44,000 வாக்குகள் அளித்துள்ளார்கள். ஆகவே பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆர்கே நகரெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக டெபாசிட்டே போச்சு. இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே போல் பெண்ணகர தேர்தல் வந்தது 2009. அப்போ நம்முடைய அப்போ திமுக இதே மாதிரி பல வேலைகளை தகாத வேலைகள்லாம் செய்து வெட்டி விட்டார்கள். அப்போ அதிமுகவோட 3வது இடத்துக்கு வந்து அன்றைக்கி டெபாசிட் கூட தக்க வைக்க முடியல. அதுக்கு முன்னாடி 2011 புரைத்துறை அம்மா அவர்கள் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார்கள். இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவுக்கு திமுக பயந்து போய் தான் அத்தனை பேர் களத்தில் இறங்கி விதிமீறல்களை செய்தார்கள். கண்டிப்பாக பொதுத்தேர்தல் அப்படியே நடக்க முடியாது. ஆகவே கண்டிப்பாக மக்கள் தெளிவாக இருக்காங்க. திமுக அரசு இருக்கக்கூடாது, எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று மக்கள் தெளிவாக இருக்கிறது. அது கண்டிப்பாக நடக்கும். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு உறுதியாக எடப்பாடியார் தலைமையிலே 40 வெல்வோம். அதுக்கு பின்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்கள்.